ஹிஜாப் இல்லாத ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் பெண் படிக்கிறத விரும்புகிறான்னா அவளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்படலைன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தன் மகள் பின்பற்றதை விரும்பலைன்னு அர்த்தம். அதுக்கு பெற்றோர்கள் தான் அடிப்படை காரணம். ஒரு ஒரு பெற்றோர் வந்து தன் பிள்ளையை நீ ஹிஜாபோட தான் இந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கணும்னா படிமா இல்லாமல் வேறு கல்வி நிறுவனத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மார்க்க தெளிவு இருந்தால் தான் அவங்க வந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அப்படி மார்க்கத்தை சமரசம் செய்து கொண்டு நான் வந்து கல்வி நிறுவனத்தில் படிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. வேறு வாய்ப்புகள் இருக்கும்போது நிறைய இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் இருக்கும்போதும் வசதிகள் இருக்கும்போதும் அதுக்குரிய தேர்வுகள் இருக்கும்போதும் அதுக்குள்ளே பாடசாலைகள் இருக்கும்போதும் ஒரு முஸ்லீம் பெண் இதை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்க அறிவு தான் அங்கே குறைவு. அதை மேம்படுத்துறதுக்குள்ள வழிகளை தான் தெரியுமே தவிர அந்த மாணவிகளுக்கு ஒரு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பெற்றோர்கள் தான் அதுக்கு அடிப்படை. ஹிஜாப்ங்கிறது எப்போ முஸ்லீம்களை பார்த்து கேட்குறேன், ஹிஜாப்னா எப்போ? நார்மலாக வயதுக்கு வந்த பிறகுன்னு சொல்லுவாங்க. சரி, ஹிஜாப் எப்போல்லாம் கடைபிடிக்கணும்? அன்னி ஆண்கள் முன்னாடி. எல்லாரும் கடைபிடிக்கிறாங்களா இன்னைக்கு ஹிஜாபை? ஸ்டேட்டஸ் போட்ட ஹிஜாப் எங்களுடைய உரிமைன்னு பேசின எல்லாருமே கடைபிடிக்கிறாங்களா? அது ஒரு ஸ்டேட்டஸாக ஒரு பேசுறதுக்கு தான் வசதியாக வாய்ப்புகளாக இருக்குது. ஹிஜாபுங்கிறது இறைவனுடைய வசனத்தை அவங்க அணியக்கூடிய ஆடையது. அது அவங்க எல்லா இடத்துலையும் அணியணும்ல. கண்டிப்பாக வெறும் வெளியே போகும்போது மட்டும் அணியக்கூடாதுல்ல. திருமண நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி முஸ்லீம்கள்ட்ட ஹிஜாபே கிடையாது. ஒரு கல்லூரிகளுக்கு போனாங்கன்னா அதில் ஹிஜாபே கிடையாது. ஒரு பொதுவான நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா ஹிஜாபே கிடையாது. ஒரு வேலைக்கு போனாங்கன்னா ஹிஜாபே கிடையாது. எல்லாத்தையும் கழட்டி வச்சிடறாங்க ஹிஜாப் இல்லாமல். சாலை ஓரத்தில் குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டும் போது கூட ஒரு ஒழுங்கான ஹிஜாப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எதுவுமே இல்லை இன்றைக்கி ஹிஜாபில். இல்லை மஷாலா, பாதுகாத்தவங்களை தவிர பேணிதலாக இருக்கக்கூடிய பல பெண்கள் முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஹிஜாபுங்கிறது எல்லாத்துக்குமான எல்லா நேரங்களுக்குமான ஆடையாகணும், வெளிப்படையாக அன்னி ஆண்களுக்கு முன்னாடி. அப்போ தான் ஒரு சமூகம் வந்து அதை கண்ணியமாக கருதுன்னு அர்த்தம். இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கும் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும் தான் அதை பார்க்குது.